ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்மஸ் சீரீஸோட செகண்ட் கிளாஸில் இருக்கோம். சூப்பரான ஒரு ரிச்சான ப்ளம் கேக்கு, எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ப்ளம் கேக்கோட ரெசிபி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஹாஃப் கேஜி வெயிட் வர சூப்பரான ரிச்சான ஒரு ப்ளம் கேக்கோட ரெசிபி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் சேல் பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த கேக் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹாஃப் கேஜி வெயிட் வர ப்ளம் கேக்கை நான் எப்படி பண்ணேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே வந்து ஆல்கஹால் இல்லாத ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சோக் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறமா ரைசின்ஸு, செரீஸு, டேட்ஸு, பிளாக் ரைசின்ஸ் இது எல்லாமே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ணுறதுக்காக நான் இங்கே அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கிறேன். இந்த ஜாம் சேர்த்துக்கிறதுனால கேக் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊறட்டும். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் ஆகிட்ருக்க டைமில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 3 தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2-3 ஏலக்காய், அப்புறமா 1 சின்ன துண்டு ஜாதிக்காய், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மூணு தடவை நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கேக்குக்கு வந்து கேரமல் சிரப் தேவை. அதுக்காக ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கேரமலாகி வரணும். இப்போ சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு, இன்னும் கேரமலைஸ் ஆகி வரணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கேக் வந்து கசப்பான மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு மாதிரி நொற மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நுரைச்சி வர டைமில் நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/30 செகண்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட கேரமல் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கூல் ஆகட்டும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸில் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் 1/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். நான் இங்கே அன்சால்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பட்டராக இருந்தால் வெளியே கொஞ்சம் நேரம் வச்சு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பீட்டர் வச்சு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பட்டரும் இந்த சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பவுலோட சைட்ஸில் இருக்க பட்டரும் சுகர் எல்லாமே ஒரு ஸ்பேச்சில் வச்சு எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம்.
பட்டரும் பவுடர் சுகரும் பீட் ஆகிடுச்சு. நான் இங்கே ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் இதில் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ஒவ்வொரு முட்டையாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே சின்ன சைஸ் முட்டையாக ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த முட்டையும் சேர்த்து திரும்பவும் நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ப்ளம் ஃப்ளேவர் அப்படிங்கிற ப்ளம் கேக்கோட எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. இதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கேக்குக்கு பார்த்திங்கன்னா தனி டேஸ்ட் இந்த எசன்ஸ் நம்ம வந்து சேர்க்கும்போது. இந்த எசன்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைனா ஆரஞ்சு எசன்ஸ், இது மூணு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி கூல் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேரமல் சிரப்பை வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். கேரமல் சிரப் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கேக்குக்கு வந்து ஒரு ப்ளம் கேக்கோட கலர் கிடைக்குது. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகரும் பட்டரும் கூட நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணும்போது லைட்டாக திரிஞ்ச மாதிரி ஆகும், அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது சரியாயிடும். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஆரஞ்சு ஜூஸ்லேருந்து எல்லாமே வடித்து எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஏன் மைதா மாவு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் கீழே போய் அப்படியே செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மைதா மாவில் வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நான் இந்த பேட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேக் பேட்டர் ரெடியானதுக்கப்புறம் நான் ப்ளம் கேக் பேக் பண்ணுறதுக்குன்னே பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் தனியாக இந்த மாதிரி கிடைக்குது ஷீட்ஸு, அதில் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா மேலே நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து முந்திரியும் அப்புறமா கருப்பு திராட்சையும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். நான் 180°C 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 40-50 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்லா கம்ப்ளீட்டாக பேக் ஆகணும். நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ப்ளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை இப்போவே நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்றதை விட ஒரு 3 நாள் கழித்து நம்ம சாப்பிடும்போது கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு கிளிங் ரேப்பில் கூட ரேப் பண்ணி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த கேக் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறக்காக அடிக்கடி நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து மேலே வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கேக் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.